அனைவருக்கும் வணக்கம். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் பணியிடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாலுக்காக்கும் எவ்வளோ வேக்கன்சி, மட்டும் அது மட்டும் இல்லாமல் எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதுமாதிரி எப்படி மார்க் வந்து அலாக்கேட் பண்ணுறாங்க, எந்தெந்த எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற மாவட்டங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இதுவரை எந்த ஒரு வெப்சைட்டிலும் அஃபீஷியலாக அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி மார்க் கொடுக்க போகிறாங்க, படிச்சிருந்தால் எவ்வளோ மார்க்கு, ஃபிஃப்த்து படிச்சிருந்தால் எவ்வளோ மார்க்கு, செவன்த்து படிச்சிருந்தால் எவ்வளோ மார்க்கு. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பர்டிகுலராக திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ளவங்க டீட்டெயில்டாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 தாலுக்காவில் இருந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. இது அஃபீஷியல் வெப்சைட்டுங்க, இது எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது, அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இது இங்கிலீஷாக நான் மாற்றிக்கிறேன், அப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் தாலுக்கா, நாற்றாம்பள்ளி, வாணியம்பாடி, ஆம்பூர் தாலுக்கா அப்படிங்கிற 4 தாலுக்காலையும் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அதற்கு முன்னால் காமனாக ஒரு லெட்டர் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க என்ன சர்க்குலர்னு. ஃபஸ்ட் அந்த சர்க்குலரை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சர்க்குலர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும், இதுதான் அதில் அட்டாச் பண்ணியிருக்க சர்க்குலர். ஓகே, என்ன இதில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் வேக்கன்சி டீட்டெயில்டு. ஓகேவா, வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் அந்த வட்டத்திலிருந்து, பர்டிகுலராக திருப்பத்தூர் வட்டத்திலேருந்து 14 வேக்கன்சியும், நாற்றம்பள்ளி அப்படிங்கிற வட்டத்திலேருந்து 7, வாணியம்பாடியில் 3, ஆம்பூரில் 7 வேக்கன்சி. மொத்தம் 31 வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இதற்கு வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வட்டத்துக்கும் இவ்வளோ வேக்கன்சி. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு அப்படிங்கிறது வந்து அடுத்த நீங்கள் இங்கே இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ரிசர்வேஷன் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலராக என்னென்ன கிராமங்களில் இந்த வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு டீட்டெயில்டாக பார்த்துடலாமே. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட்டு 7 நவம்பர். ஓகேவா, அதுக்கப்புறமா அவங்க வந்து 14ஆம் தேதி அவங்க விண்ணப்பங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்தா போட்டிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போ எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நவம்பர். ஓகேவா, படிக்கு மற்றும் எழுத்து திறன் தேர்வு. ஓகேவா, படிக்கையும் சொல்லுவாங்க, ஒரு பேப்பர் கொடுத்து எழுதியும் சொல்லுவாங்க. அது என்ன எழுத சொல்கிறாங்க அப்படிங்கிறத பின்னால் பார்க்கலாம். ஓகே, நேர்காணல். ஓகேவா, எப்போ இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15-16. ஓகேவா, ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே டேட்டை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து வந்து இவங்க என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதை கொடுத்துருக்குறாங்க. இதற்கான லிங்க் நான் அந்த PDF லிங்க் கீழே கொடுக்குறேன். நீங்கள் பொறுமையாக படித்து உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் நாங்கள் எல்லா விஷயமையும் சொல்லிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த PDFல படித்து பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேவா, நீங்கள் அப்ளிகேஷனை யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. திருப்பத்தூராக இருந்தால் வருவாய் கோட்டாட்சியர், நாற்றம்பள்ளியாக இருந்தால் உதவி ஆணையர், ஸோ வாணியம்பாடியாக இருந்தால் இவங்களும் உங்களோட அப்ளிகேஷன் போகணும். ஸோ இவங்க தான் செலக்ட் பண்ண போகிறவங்க, இவங்க தான் வந்து இவங்களை செலக்ட் பண்ணக்கூடிய கண்காணிப்பு அலுவலர். ஓகேவா, எழுத்து தேர்வு எப்படி நடத்தும் அப்படிங்க இந்த 5வது பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுத்து தேர்வினை நடத்தும் பொழுது கிராமங்களின் விவரம் அல்லது கிராமத்தினுடைய நிலை வகைப்பாடுகள், ஓகேவா, நில வகைப்பாடுகள் அல்லது கிராம கணக்குகள் போன்றவற்றிலிருந்து 100 வார்த்தைகளுக்கு மிகாமல் கொண்ட பொதுவான பத்தியை. ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம், இருந்தாலும் மறுபடியும் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய லேண்ட், ஓகேவா, லேண்ட் என்னென்ன வகை அதை பற்றி எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா கிராம கணக்குகள். ஸோ ஏதோ சம்திங்கில் கொடுத்து உங்களுக்கு ஒரு 100 வார்த்தைக்குள்ளே ஒரு இதை எழுத சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி தரமான புத்தகங்களிலிருந்து ஏதாவது ஒன்று படிக்க சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் செலெக்ஷன் நடத்தக்கூடிய மெத்தட். ஓகேவா, இது வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது வரம்பு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், குறைஞ்சபட்சம் 21, மேக்ஸிமம் ஜென்ரலாக இருந்தால் 32, அதர் கம்யூனிட்டி அதாவது பிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்குன்னா 37. ஓகேவா, கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா 5வது வகுப்பு. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். வேறு எக்ஸ்ட்ரா என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, சைக்கிள் ஓட்ட வேண்டும். ஓகேவா, இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். வேறு என்னென்னா, வேறு என்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது
ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இல்லைனா துணைவி இருந்தால் அவங்க வந்து இந்த பணிக்கு தகுதி பெற மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேறு என்ன விஷயம் இதில் முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னா, ஓகேவா, அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க் எப்படி ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்குறாங்க, ஓகேவா, மார்க்ஸ் டு பி அவார்டட், ஓகேவா, எந்தெந்த இதுக்கு மார்க். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 9th, ஓகேவா, அதாவது 9th வர பாஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க், ஓகேவா, 5 மார்க்கும். அதாவது பேசிக் 5th தான் குவாலிஃபிகேஷன், இருந்தாலும் நீங்கள் 5th மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு அதிகரிக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சார் நான் 5th மேலே படிச்சிருந்தா என்னுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டான்னு கேட்டிருந்தாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 5th மேலே படிச்சிருந்தா மார்க் வந்து ஒரு டிஃபினேஷன் பண்ணி காட்டுறாங்க, மார்க் வித்தியாசப்படுத்தி காட்டுறாங்க, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் +1, +2, அதான் டிப்ளமோ படிச்சிருந்தா 7 மார்க்கும், அதற்கு மேலேயும் படிச்சிருந்தா 10 மார்க்கும். ஆனால் மொத்தமாக இந்த செக்ஷனை பொறுத்தவரை 10 மார்க் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஓகே. அடுத்தது டிரைவிங் ஸ்கில் இருந்தா, ஓகேவா, அதாவது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சால் 5 மார்க், 2-வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தா 7, அதே 4-வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தா 10. அதேமாதிரி இந்த செக்ஷனை கொடுக்கக்கூடிய மொத்த மார்க் 10 மதிப்பெண், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ரீடிங் ஸ்கில், ஓகேவா, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களை படிக்க சொல்லுவாங்க, அதுக்கு 10 மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டுலேயுமே எழுத சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை பொறுத்து, இப்போ சப்போஸ் சார் எனக்கு இங்கிலீஷ் தெரியாத நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா அப்ளை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கான மார்க் மாறுபடும், அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் 4-வீலர் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய படிக்க தெரியாது அப்படிங்கும்போது இந்த மார்க் அப்படியே பேலன்ஸ் ஆகிவிடும், ஓகேவா. அது மட்டும் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நேட்டிவிட்டி, ஓகேவா, நீங்கள் அதே கிராமத்தில், அதாவது காலிப்பணியிடம் இருக்கக்கூடிய அதே கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மதிப்பெண்ணும், அதே தாலுக்காவில் இருந்தீங்கன்னா 20 மதிப்பெண். வேறு தாலுக்காவில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது, முக்கியமான விஷயம், ஓகேவா. இப்போ வாணியம்பாடினா வாணியம்பாடி அந்த தாலுக்காவில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பர்டிகுலராக வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில், அதே கிராமத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 25 மதிப்பெண், ஓகே. அடுத்ததாக இதுக்கு மொத்தம் இதுவரை 85 மதிப்பெண். அடுத்ததாக உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க, ஸோ அந்த இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க், ஓகேவா. அது வந்து உங்கள் தாசில்தார் முன்னிலையில் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மொத்தம் 100 மார்க்குக்கு தேர்வு நடைபெறும், ஓகேவா. முக்கியமான விஷயம், 100 மார்க்குக்கு தேர்வு நடைபெறும், ஓகேவா. இவ்வளோ தான், இதுதான் செலெக்ஷன் ப்ரொசீஜரு, ஓகே. அடுத்தது வேறு என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இதான் இதை தான் கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் நம்ம ஒவ்வொரு தாலுக்காவுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவு ஒவ்வொரு தாலுக்காவுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் தாலுக்கா, ஓகே. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இதற்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன், இங்கே டேரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த கிராமத்தில் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்க, ஓவரால் திருப்பத்தூரில் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டாங்க, 14 சொல்லிட்டாங்க. பர்டிகுலராக ஒவ்வொரு எந்தெந்த ஏரியாவில் வேக்கன்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன யார் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏலகிரி மலைனா அங்கே வந்து பட்டியல் இனத்தவராக இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஓகேவா. பொது முன்னாள் இராணுவத்தர், ஓகே, இவங்களுக்குன்னா நான் ப்ரியாரிட்டி, ஓகே. யார் யாருக்கு வந்து என்ன எப்படி வேக்கன்சி கொடுக்க போகிறாங்க, எப்படி அலாட் பண்ண போகிறாங்க அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிராமங்களில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. இது வந்து பேப்பரில் அவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க PDF-ஆக கொடுத்துருக்குறாங்க, திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில், ஓகேவா. இதே மாதிரி நாற்றாம்பள்ளியில் எவ்வளோ எந்தெந்த கிராமங்கள், ஸோ இதெல்லாம் PDF-ல நாங்கள் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேவா. நாற்றாம்பள்ளியில் மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வேக்கன்சி. ஆ, இதற்கு சம்பளம் இதெல்லாமே பேப்பரில் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட், இவங்க தெளிவாக இதை பண்ணியிருக்கிறாங்க. என்னையை பொறுத்தளவில் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. மற்ற யாருமே இதுவரை அப்டேட் பண்ணவே இல்லை, இவங்க தான் தெளிவாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவ்வளோதான், மோஸ்ட்லி எல்லா மேட்டரும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், திருப்பத்தூர். ஸோ இந்த 4 இண்டிவிஜுவலாக இருக்குது. இந்த ஹோல் பேஜுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பற்றி இவங்க போடலை, ஓகேவா. இதற்கான அப்ளிகேஷனும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இதுவரை நோ அப்டேட் பண்ணலை. இதற்கு மேலே அப்டேட் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணலாம். இதுக்குள்ளே அப்டேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம், ஓகே. இன்னும் அப்டேட் பண்ணலை, ஓகே. அப்டேட் பண்ணோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், கீழே கமாண்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கோங்க, வேறு எதாவது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ஓகே. மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு மாவட்டத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.